ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர் ஹீட்டர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் ஹீட்டர் இல்லை கெய்சர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சுவிட்ச் ஆன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதில் ரெட் இண்டிகேஷன் எரியவே இல்லை, நார்மலாக அதில் எரியும் ரெட் இண்டிகேஷன். இதோட மேக் பார்த்தீங்கன்னா ஏஓ ஸ்மித். எந்த மேக்காக இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான், ஓகேங்களா. இப்போ நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இந்த டேங்க்கு, ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு முறையில் நம்ம செக் பண்ணலாம், இது என்ன எதனால் ஹீட் ஆகலை, ஸோ இண்டிகேஷன் எரியல, ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கமிங் சப்ளை கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, டெஸ்டர் எரியுது, ஓகே நல்லா இருக்குது, ஓகேங்களா. இன்கமிங் சப்ளை ஓகே. இப்போ வந்து நம்ம கெய்சர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதோட கனெக்டிங் ஓசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்லெட் அவுட்லெட் இருக்கும், அது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, லிஃப்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னுன்றதை உங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடுத்த உடனே நாபை ரிலீஸ் பண்ணிடலாம். பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் அந்த மேலே இருக்க அந்த பிளேட் வரும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே தான் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டெப் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் தெர்மாஸ்டெட்டு, ஓகேங்களா. தெர்மாஸ்டெட் தான் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், அது ட்ரிப் சுவிட்சு, ஓகேங்களா, ஓகேங்களா. இந்த ஸ்டீல் மாதிரி ரவுண்டாக இருக்குது, அந்த டேங்க்கை வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி அந்த தெர்மாஸ்டெட்டு கொடுக்கும். இப்போ இன்கமிங் சப்ளை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போகுது, ரெட் கலர் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா நேராக தெர்மாஸ்டெட்டுக்கு போகுது. தெர்மாஸ்டெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் வரும், இது வந்து இன்புட் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ நியூட்ரல் சப்ளை நம்ம பார்ப்போம். நியூட்ரல் சப்ளை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த லைட்டுக்கு போகும் ரெண்டும், ஓகேங்களா. இந்த லைட் இது, ஓகேங்களா. இது வந்து ஃபிலமெண்ட் ஆன் ஆனவுன்னா அந்த லைட் எரியும். இன்னொரு ஒயிட் ஒயர் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளை ஆன் பண்ணவுடனே அந்த லைட் எரியும், ஓகேங்களா. அது இஷ்யூவாக நம்ம செக் பண்ணலாம், ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணால் தான் இதை அப்சர்வ் பண்ண முடியும், ஓகேங்களா. இது வந்து முக்கியமான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாஸ்டர் செக் பண்ணுறது. அந்த வீடியோ உங்கள் லிங்க்கில் கொடுக்குறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்க, இந்த ஃபிலமெண்ட்டை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்புட் கேபிள்ஸை எடுத்துடலாம் ரெண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா தெர்மாஸ்டெட்லேருந்து வரும், ஒன்று வந்து டைரெக்டாக வரும், ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க, ட்ரிப் சுவிட்ச் வழியாக வரும், ஓகேங்களா. இப்போ வந்து அந்த ஃபிலமெண்ட்டை நம்ம செக் பண்ணலாம். மல்டிமீட்டரை வந்து நம்ம கண்டினியூ மோடில் வச்சுக்கலாம். கண்டினியூ மோடில் வச்சுட்டு நம்ம இப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி தான் பார்ப்போம், ஓகே. கண்டினியூட்டி பக்காவாக இருக்குது. அதேமாதிரி பாடி ஏன்னா ஷார்ட் ஆகிருக்கா, இப்போ உள்ள ஃபிலமெண்ட் ஏன்னா ஷார்ட் ஆகி ஏன்னா டேமேஜ் ஆகிருந்தால் உங்களுக்கு கண்டினியூட்டி வரும் பாடிக்கு. ஸோ அதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. என்ன இஷ்யூன்றதே தெரியல. அடுத்த ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கிளியராக புரியும், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இன்புட் டைரெக்டாக சப்ளை வருதா ஃபிலமெண்ட்டுக்கு அப்படின்றத செக் பண்ணுறேன், அதுவும் கரெக்டாக வருது, ஓகேங்களா. ஃபிலமெண்ட்டும் நல்லா இருக்குது, தெர்மாஸ்டெட்டும் நல்லா இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் வந்து ஹீட் ஆகலை, ஓகேங்களா. இப்போ வந்து தெர்மாஸ்டெட்டோட பாடி செக் பண்ணியாச்சு, அது என்ன ஷார்ட் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தாச்சு. இப்போ வந்து தெர்மாஸ்டெட்டை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயே நான் கொடுத்துருக்கேன் தெர்மாஸ்டெட் எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் வந்து செக் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெர்மாஸ்டெட்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணுறது வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி பாருங்கள். இப்போ வந்து அதான் ஹீட் சென்சிங் டியூப் வழியாக போயிட்டு அந்த பிளேட்டுக்கு போகும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னா, இந்த ஃபிலமெண்ட் சப்ளையை போகிறது பதில் இப்போ ஒரு குண்டு பல்ப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அது வந்து 100 வாட்ஸ் பல்ப்பு, இன்கேண்டிசன்ட் பல்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து லோடுக்கு பதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபிலமெண்ட் கிடையாது, ஃபிலமெண்ட்டில் இருக்க சப்ளையை நான் அந்த லேம்ப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது செக் பண்ணுறது தான் நான் இது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணால் தான் அதோட என்ன ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. இப்போ வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஃபிலமெண்ட்டுக்கு சப்ளை வரா மாதிரி அது, ஓகேங்களா. அது பார்த்தீங்க இப்போ லைட்டும் எரியுது. அந்த ஃபிலமெண்ட்டு கொடுத்தா மட்டும் அந்த இண்டிகேஷன் லைட் எரியல பாருங்கள். இப்போ எதுவுமே கொடுக்கல அதில். இப்போ வந்து லைட்டு மட்டும் கொடுத்துருக்கேன், லைட்டு ஆன் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ராசஸ் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம்.
பொறுமையாக அதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது உள்ளோ, பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ரெஸ்ட் இல்லாமல் சால்ட்டு ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சேம் வந்து உள்ளே பாருங்கள் எப்படி கட்டியிருக்கு. அந்த சால்ட்டெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வந்து வெளியே வர முடியாமல் இருந்தது. ஸோ அதை தட்டி தான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, எடுத்தாச்சு இப்போது. ஸோ அந்த ஹீட்டர் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேங்கை வந்து நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிலமெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதான்ட்டு, கண்டினியூட்டி இருக்கான்ட்டு. ஸோ ஹீட் ஆகுதான்னு பார்க்குறோம். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஆகிற மாதிரி தான் தெரியுது, சூடாக தான் இருக்குது. ஓகே, ஹீட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணிப்போம். ஸோ இதோட லிங்க்கு இதோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்னும் 2 டேஸில் நான் போடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. இதோட எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்ற வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா, ஸோ பொறுமையாக வந்து பாருங்கள். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, செகண்ட் பார்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி எவ்வளோ சால்ட்டு பாருங்கள் எவ்வளோ வருது உள்ளோ. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு ஹீட்டு வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் செகண்ட் பார்ட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.